ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலைராம் ஸ்டடீஸ் யூடியூப் சேனல் போன வீடியோவில் நம்ம டென்த்து சயின்ஸ் செகண்ட் லெசன் ஒலியலில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருந்தோம் அது லாஸ்ட்டாக கூறியிட்டு மரபுபடி எந்த லென்ஸின் திறன் நேர்குறியாக கொள்ளப்படுகிறது இந்த கொஷின் வர லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ப்ளஸ் வந்து அதிக நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்கும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம லைன் பை லைனாக ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாத அளவு நம்மளை எடுத்திருக்கோம் ஸோ நிறைய இருக்கனால செகண்ட் பார்ட்டில் வந்து பேலன்ஸ் கொஷினை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ தான் இது ஓகே ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாத்தையும் இதை பார்த்து இந்த லெசனை இன்னைக்கு முடிச்சிடலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் விளியின் விட்டம் அதாவது மனித கண்ணில் விளியின் விட்டம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஏறத்தாழ ரெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் இருக்கும் வெளியின் விட்டம் ஏறத்தாழ ரெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் கண்ணின் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும் சவ்வு ஸ்க்ளீரா கண்ணின் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும் சவ்வு எதுனா ஸ்கிலீரா அப்படின்னு சொல்றாங்க குவிலென்ஸ் லென்ஸு இது ரெண்டுக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு குழி லென்ஸ் இது ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் என்னன்னா இது குழி லென்ஸ் எப்போவுமே பெரும்பாலும் மெய் பிம்பங்களை தோற்றுவிக்கும் லென்ஸ் மாய பிம்பங்களை தோற்றுவிக்கும் குவிலென்ஸ் எப்போவுமே மெய் பிம்பங்களை தோற்றுவிக்கும் லென்ஸ் வந்து மாய பிம்பங்களை வந்து தோற்றுவிக்கும் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறும் முக்கிய பகுதி கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறும் முக்கிய பகுதி எது அப்படின்னா கார்னியா இந்த கொஸ்டின் வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறக்கூடிய முக்கிய பகுதி வந்து கார்னியா இதோட இன்னொரு பேர் ஒளி புகும் படலம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் கார்னியாவில் ஒளிவிலகல் அடையும் ஒளிக்கதிர்கள் எங்கு குவிக்கப்படும் அப்படின்னா வில்லிலன்ஸ் மீது குவிக்கப்படும் கார்னியாவில் ஒளிவிலகல் அடைகிற ஒளிக்கதிர்கள் எல்லாமே வில்லிலன்ஸின் மீது குவிக்கப்படும் மனித கண்ணின் ஐரிஸ் பகுதி பற்றிய சரியான கூற்று எது அப்படின்றதா நமக்கு வந்து கொஸ்டின் மனித கண்ணின் ஐரிஸ் பகுதி பற்றிய சரியான கூற்று ஃபஸ்ட்டு அது நிறமுடைய பகுதி தனித்தன்மை வாய்ந்த பகுதி ஒளிப்பட கருவியின் முகப்பை போன்று செயல்படுது கேமரா மாதிரி செயல்படுது கண்ணின் உள்ளே வரும் ஒலிக்கதிர் அளவை கட்டுப்படுத்தும் ஐரிஸின் மையப்பகுதி கண் பாவை இந்த பாயிண்ட்லாம் கொடுத்துருக்கேன் இந்த எல்லா பாயிண்ட்டுமே கரெக்டான பாயிண்ட் தான் ஸோ ஐரிஸ் பற்றி நமக்கு இப்போ கொஷின்ஸ் எல்லாமே கான்செப்ட் ஓரியன்டாக கேட்குறாங்க ப்ளஸ் அதோட பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கொஷின்னா அதை மட்டும் கேட்குறது கிடையாது ஒரு கொஷின்னா அதை பற்றின எல்லா விஷயமும் நமக்கு தெரிகிற மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அதை கரெக்டாக போட முடியும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அதை எடுத்திருக்கோம் ஐரிஸ் பகுதி பார்த்திங்கன்னா நிறமுடைய பகுதி தனித்தன்மை வாய்ந்த பகுதி ஒளிப்பட கருவியின் முகப்பை போன்று செயல்படும் கண்ணின் உள்ளே வரும் ஒலிக்குதலின் அளவை வந்து கட்டுப்படுத்துறது ஐரிஸ் பகுதி ஐரிஸோட மையப்பகுதி வந்து கண் பாவை ஓகே அடுத்த கொஸ்டின் விழிக்கோளத்தின் பின்புற உட்பரப்பு எது விழிக்கோளோட கண் இல்லையா அதோட பின்புற உட்பரப்பு ரெட்டினா அப்படின்னு சொல்கிறோம் விழித்திரை இது பேர் தான் ரெட்டினா விழித்திரைனா ரெட்டினா இது பின்னாடி கண் விழிக்கோளத்தோட பின்புறம் இருக்குது ரெட்டினாவில் தோன்றும் பின்பம் என்ன அப்படின்னா தலைகீழான மெய் ரெட்டினாவில் தோன்றும் பின்பம் தலைகீழான மெய்பின்பம் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஏன்னா நம்ம கண்ணில் ரெட்டினாவில் தலைகீழான மெய்பின்பம் தோன்றும் மூளை வந்து அதை நேரான பின்பமாக உணரும் அது பின்னாடி அந்த கொஸ்டின் வருது ஸோ கண்ணில் ரெட்டினாவில் தோன்றும் பின்பம் வந்து தலைகீழான மெய்பின்பம் மிக அதிக உணர்நுட்பம் கொண்ட கண்ணின் பகுதி ரெட்டினா மிக அதிக உணர்நுட்பம் கொண்ட கண்ணோட பகுதி இருக்கிறதுலே சென்சிங் எதில் ஜாஸ்தி அப்படின்னா ரெட்டினாவில் ஓகே அடுத்த கொஷின் மனித கண்ணின் விழி லென்ஸ் மனித கண்ணோட லென்ஸ் வந்து குழி லென்ஸாக குவி லென்ஸா அப்படின்னா மனித கண் வந்து எப்படி செயல்படும்னா ஒரு குவி லென்ஸாக செயல்படும் மனித கண்ணின் விழி லென்ஸு குவி லென்ஸு மூளையில் உணரப்படும் பின்பம் என்ன அப்படின்னா நேரான பின்பம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மூளையில் உணரப்படும் பின்பம் வந்து நேரான பின்பம் நமக்கு கண்ணில் ரெட்டினால் தோன்றும் பின்பம் வந்து தலைகீழான பின்பம் இங்கே வந்து நேரான பின்பம் ஓகே அடுத்த விழி லென்ஸு குவிய தொலைவை மாற்றியமைத்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தொலைவை மாற்றியமைத்தல் தான் விழி ஏற்பமைவு திறன் அதாவது உள்ள பொருளுக்கும் அருகில் உள்ள பொருளுக்கும் தகுந்தாற் போல வந்து நம்மளோட கண்ணில் இருக்க அந்த சிலியறி தசைகள் குவிய தொலைவை வந்து மாற்றி அமைக்குது ஸோ அதுக்கு பேர் தான் விழி வெளி ஏற்பாங்க இது ரொம்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின் மனித பார்வை நீட்டிப்பு காலம் மனிதனின் பார்வை நீட்டிப்பு காலம் ஒன்று பை பதினாறு வினாடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனித பார்வை நீட்டிப்பு காலம் ஒன்று பை பதினாறு வினாடி இந்த ஒன்று பை பதினாறு வினாடி இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா எந்த கால இடைவெளிக்கு இடையில வந்து பின்பம் தோன்றுனா மனித கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்னா இந்த ஒன்று பை பதினாறு வினாடிக்கு குறைவாக வந்து அடுத்தடுத்த காட்சிகள் ரெண்டு காட்சிகள் தோன்றும் போது அதை மனித கண்ணால் தனித்தனியாக ப இப்போ என்ன தோன்றுச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ மனித பார்வை நீட்டிப்பு காலம் அப்படின்றது ஒன்று பை பதினாறு வினாடி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தொலைவில் உள்ள பொருள் அருகில் உள்ள பொருள் இது வந்து சிலியறித்து அதாவது நம்மளோட கண்ணு வந்து எப்படி செயல்படுது தொலைவில் உள்ள பொருளுக்கு எப்படி செயல்படுது அருகில் உள்ள பொருளுக்கு எப்படி செயல்படுது தான் பார்க்குறோம் தொலைவில் உள்ள பொருளை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய சிலியறித்த அசை வந்து என்னாகுதான் ஆகுதுதான் விரிவடைதான் அருகில் உள்ள பொருட்களை பார்க்கும்போது சிலியறித்த அசை வந்து சுருங்குகிறது விலை லென்ஸ் மெல்லியதாக மாறும் தொலைவில் உள்ள பொருளை பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சிலியறி தசை விரிவடையும் ஸோ விரிவடைகிறதுனால அந்த லென்ஸ் வந்து மெல்லியதாக மாறிடுது இங்கே அருகில் உள்ள பொருட்களை பார்க்கும்போது விழி லென்ஸ் தடிமனாக மாறுது தொலைவில் உள்ள பொருளை பார்க்கும்போது குவிய தூரம் வந்து அதிகமாகும் குவிய தூரம் வந்து இங்கே குறைக்கப்படும் அருகில் உள்ள பொருளை பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான என்னன்னா தொலைவில் உள்ள பொருட்களை பார்க்கும்போது சிலியறி தசை விரிவடையும் அருகில் உள்ள பொருளை பார்க்கும்போது சிறியெறி தசை வந்து சுருங்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் மனித கண்ணால் தெளிவாக காணக்கூடிய மிகச்சிறிய தொலைவு மனித கண்ணால் தெளிவாக காணக்கூடிய மிகச்சிறிய தொலைவு எதுனா தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு அல்லது அண்மை புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மிக தெளிவாக காணக்கூடிய மிகச்சிறிய தொலைவு வந்து அண்மை புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் தூரத்தில் அதிக எவ்வளோ நம்ம எக்ஸ்ட்ரீம்டாக எவ்வளோ பார்க்க முடியும் அப்படின்னா அதை சேமைப்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் எவ்வளோ தூரம் நம்மளால் பார்க்க முடியுமோ அது சேமைப்புள்ளி பக்கத்தில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் தெளிவாக பார்க்க முடியுமோ அதை அண்மை புள்ளின்னு சொல்லுவாங்க மனித கண்ணிற்கு அண்மை புள்ளி இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வர தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்ம பக்கத்தில் இருந்தாலுமே இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது தான் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும் அதனால தான் ஸ்கூலில் இல்லாமல் சின்ன வயசில் புக் ரீட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் தள்ளி ரொம்ப முகத்துக்கு பக்கத்தில் கொண்டு வராமல் தள்ளி வச்சு ரீட் பண்ண சொல்லுவாங்க ஸோ இருபத்தஞ்சு சென்டிமீட்டரில் இருந்தால் தான் நம்மளால் எழுத்துக்களை தெளிவாக பார்க்க முடியும் அதனால் மனித கண்ணிற்கு அண்மை புள்ளி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் சேய்மை புள்ளி வந்து கண்ணால் எவ்வளவு தொலைவில் உள்ள பொருட்களை காண முடிகிறதோ அது சேய்மை புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக சேமை புள்ளி அப்படின்றது ஈரில்லா தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக சேமை புள்ளி என்பது ஈரில்லா தொலைவு ஓகே அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கண்ணின் குறைபாடுகள் இந்த ரொம்ப முக்கியமான கொஷின் கேட்கக்கூடிய பகுதிகள் கண்ணை எடுத்துக்கிட்டோம்னா கண்ணின் குறைபாடுகள் தான் தான் அதிகமாக கேட்பாங்க ஓகே இதில் நாலு முக்கியமான கண் குறைபாடுகள் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா ஃபஸ்ட்டு கிட்டப்பார்வை இந்த மயோபியா அப்படின்னு சொல்வோம் தூரப்பார்வை அப்படின்னா ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்வோம் விலை ஏற்பமைவு திறன் குறைபாடு பயோபியா அப்படின்னு சொல்வோம் பார்வை சிதறல் குறைபாடு அப்படின்னா அஸ்டிக் மேட்டிசம் அப்படின்னு பார்வைனா கிட்டப்பார்வைன்னா தூர தூரப்பார்வை ஹைப்பர் மெட்ரோபியா விலை ஏற்பமைவு திறன் குறைபாடு அப்படின்னா பயோபியா பார்வை சிதறல் குறைபாடுனா அஸ்டிக் மேட்டிசம் ஓகே பார்வை தூர பார்வை இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக எடுத்து நம்ம வந்து கொஷின்ஸாக வந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிட்டப்பார்வை குறைபாடு உடைய ஒரு மனிதர் எக்ஸ் என்ற தொலைவு வரையுள்ள பொருளை காண முடியும் அவர் ஈரில்லா தொலைவில் உள்ள பொருட்களை காண விரும்பினால் அவர் பயன்படுத்த வேண்டிய குழிலன்ஸின் குவிய தூரம் என்ன ஒன்றும் இல்லை ஒருத்தர் வந்து எக்ஸ் ஒரு குறிப்பிட்ட தொலை இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வேறு அதாவது இருபத்தஞ்சி மீட்டர்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சு மீட்டர் வேற இருக்கிற ஒரு பொருளை பார்க்க முடியுது அவர் வந்து அதையும் தாண்டி ஈரில்லா தொலைவில் இருக்கிற பொருளை அவர் பார்க்க விரும்பினார்னா அவர் என்ன பயன்படுத்தணும்னா எப்போ ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் எவ்வளோ தொலைவு கொடுத்துருக்காங்களோ அதை மைனஸ் அதை மைனஸில் எழுதி அவ்வளோவு குவிய தூரம் உள்ள பொருட்களை பார்க்கணும் எக்ஸாம்பிளாக இருபத்தஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் யூஸ் பண்ணார்னால் அவரால் ஈரில்லா தொலைவில் உள்ள பொருட்களை காண முடியும் அடுத்தது வயது முதிர்வு தூர பார்வை என்று அழைக்கப்படுவது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வயது முதிர்வு தூர பார்வை பொதுவாக நம்ம தூர பார்வைன்னா என்ன சொல்கிறோம் ஹைப்பர்மெட்ரோஃபியான்னு சொல்கிறோம் வயது முதிர்வு தூர பார்வை என்று அழைக்கப்படுவது நோய் வந்து பிரெஸ்பயோபியா பிரெஸ்பையோபியா இந்த கண்ணோட குறைபாடு தான் விலை ஏற்பமைவு திறன் குறைபாடுன்னு சொல்கிறோம் இந்த குறைபாட்டில் என்ன பண்ண முடியாதுனா அருகில் உள்ள பொருட்களை காண முடியாது அருகில் உள்ள பொருளை வந்து காண முடியாது வயது முதிர்வு தூர பார்வை என்பது பிரெஸ்பயோபியா இந்த குறைபாட்டில் அருகில் உள்ள பொருட்களை காண முடியாது இதற்கு இன்னொரு பேர் இருக்கிறது என்னென்னா விலை ஏற்பமைவு திறன் குறைபாடு ஓகே அடுத்த கொஸ்டின் இரு குவிய லென்ஸுகள் மூலம் பார்வை குறைபாட்டை சரி செய்வதில் குவி லென்ஸு மற்றும் குழி லென்ஸ் பொருத்தப்படும் முறை என்ன அப்படின்னா இரு குவிய லென்ஸுகளை வச்சு சில குறைபாடுகள் கண்ணோட குறைபாடுகளை வந்து சரி செய்வாங்க அப்படி சரி செய்யும் பொழுது குவி லென்ஸு குழி லென்ஸ் இது ரெண்டையும் எப்படி பொருத்தணும் அப்படின்னா குழி லென்ஸ் வந்து மேலே இருக்கணும் குவி லென்ஸ் வந்து கீழ்ப்புறம் இருக்கணும் புறமும் மேல்புறமும் லென்ஸ் வந்து கீழ்ப்புறமும் இருக்குமாறு பொருத்த வேண்டும் ஓகே அடுத்த கொஷின் இணையான அண்ட் கிடைமட்ட கோடுகளை தெளிவாக காண இயலாத பார்வை குறைபாடு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வயது முதிர்வு குறைபாடு வயது முதிர்வு தூர பார்வை அல்லது க விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோன்னா பையோபியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இணையான மற்றும் கிடைமட்ட கோடுகளை தெளிவாக காண இயலாத குறைபாடு என்ன அப்படின்னா அஸ்டிக் மாட்டிசம் இணையான கிடைமட்ட கோடுகளை வந்து என்ன பண்ண முடியாதா காண முடியாது அஸ்டிக் மேட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடய இன்னொரு பேர் வந்து பார்வை சிதறல் குறைபாடு பார்வை சிதறல் குறைபாடு ஏற்பமைவு திறன் குறைபாடுனா அது வந்து பயோபியா பார்வை சிதறல் குறைபாடு இதில் வந்து இணையான கிடைமட்ட கோடுகளை வந்து பார்க்க முடியாது அதோட பேர் வந்து அஸ்டிக் மேட்டிசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த அஸ்டிக் மேட்டிசம் மரபு ரீதியாக ஏற்படலாமா கண்ணில் ஏற்படும் பாதிப்புகள் அதாவது கண் புரை கார்னியாவில் உருவாகும் புண்கள் வெளி மேற்பரப்பு காயங்கள் தூசி விழுந்தோன்னு நம்ம ரொம்ப போட்டு தேய்க்கிறது இதெல்லாம் வெளி மேற்பரப்பில் காயங்களை ஏற்படுத்தும் இதனால் கூட வந்து அஸ்டிக் மேட்டிசம் ஏற்படலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ கண்ணில் வந்து உள்ள புண்கள் வெளி மேற்பரப்பு காயங்கள் இதனால் ஏற்பட கண்ணோட பாதிப்புகள்னால் ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு கேட்டாங்கன்னா அஸ்டிக் மேட்டிசம் ஓகே அடுத்தது உருளை லென்ஸுகள் மூலம் எந்த குறைபாட்டை செய்யலாம் உருளை லென்ஸுகள் மூலம் எந்த குறைபாட்டை சரி செய்யலாம்னா அஸ்டிக் மேடிசம் நம்ம பார்த்தோம் இல்லையா கண் பாதிப்புகள்னால பார்வை சிதறல் குறைபாடு அஸ்டிக் மேடிசம் இதை உருளை லென்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விழி லென்ஸில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை தான் இந்த நோய்க்கு காரணம் அடுத்தது கண்ணின் குறைபாடுகளில் கிட்டப்பார்வை பார்வை ஒரு கம்பேரிஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த புக்கில் வந்து நமக்கு பேராவாக கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்கிறத விட இந்த மாதிரி படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு கிட்டப்பார்வை மயோபியா விழிக்கோளம் விடுவதால் ஏற்படுது தூரப்பார்வை மெட்ரோபியா விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படுகிறது கிட்ட பார்வையில் தொலை தொலைவில் உள்ள பொருட்களை காண முடியாது தூர பார்வையில் அருகில் உள்ள பொருளை காண முடியாது அடுத்தது விழி லென்ஸிற்கும் விழித்திரைக்கும் இடையே உள்ள தொலைவு அதிகரிக்கும் இங்கே தூர பார்வையில் விழி லென்ஸிற்கும் விழித்திரைக்கும் தொலைவு வந்து குறையும் சேமை புள்ளி அண்மை புள்ளி சேமைப்புள்ளி வந்து அண்மை புள்ளி நோக்கி நகரும் இது ரொம்ப முக்கியமானது கிட்ட பார்வையில் சேமைப்புள்ளி என்னாகும்னா அண்மை புள்ளியை நோக்கி தூர தூரப்பார்வையில் அண்மை புள்ளி வந்து இருபத்தஞ்சி சென்டிமீட்டரில் அமையாமல் சேமைப்புள்ளி நோக்கி விடும் அதாவது அண்மை புள்ளி இருபத்தஞ்சி சென்டிமீட்டரில் இல்லாமல் தூரப்பார்வையில் சேமை புள்ளியை நோக்கி வந்து ரொம்ப தூர டிஸ்டன்ஸில் போயிடும் அதை தான் வந்து நம்ம தூரப்பார்வை அப்படின்னு வந்து சொல்கிறோம் தொலைவில் உள்ள பொருளின் பின்பம் விழித்திரைக்கு முன் உருவாக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் கிட்ட பார்வையில் பின்பம் எங்கு உருவாக்கப்படும் கண்ணில் அப்படின்னு கேட்பாங்க தொலைவில் உள்ள பொருளின் பின்பம் விழுத்தறைக்கு முன்னாடி உருவாகுமா அருகில் அருகிலுள்ள பொருளின் பின்பம் விழுத்தறைக்கு பின்புறம் உருவாக்கும் இப்படி கூட கேட்கலாம் விழித்தறைக்கு பின்புறம் உருவாக்கும் ஆஹ் அது வந்து என்ன குறைபாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா தூரப்பார்வை அருகில் உள்ள பொருளின் பின்பம் விழித்திரைக்கு அப்பால் உருவாக்குவது எந்த கண்ணின் குறைபாடு அப்படின்னா தூரப்பார்வை ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்லணும் இதை எதன் மூலம் சரி செய்யலாம்னா குழி லென்ஸ் பயன்படுத்துகிற மூலம் சரி செய்யலாம் கிட்ட பார்வையை தூர குவி லென்ஸ் இது நம்ம எல்லாத்துக்குமே தோ தெரியும் கிட்ட குழி தோண்டி எட்ட குவி அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டனா கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸும் தூரப்பார்வைக்கு குவி லென்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து ஒரு கணக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க எக்ஸ் காணக்கூடிய தொலைவு ஒய் காண விரும்பினார் அப்படின்னா அதாவது ஒருத்தர் வந்து எக்ஸ் அப்படின்ற தொலைவு வர தான் பார்க்க முடியும் அவர் ஒய் வரை உள்ள தொலைவை காண விரும்பினால் குவிய தூரம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இது எது கேட்டாலும் எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இங்கே எக்ஸ்ன்றது காணக்கூடிய தொலைவு ஒய் வந்து காண விரும்பக்கூடிய தொலைவு அதே மாதிரி தான் இங்கே பார்வையில் கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு ரெண்டு கொடுத்துருந்தாங்க ஸோ டிக்கு அப்பால் உள்ள பொருள் காண முடியும் ஒருத்தரால் வந்து இருபத்தஞ்சு மீட்டருக்கு பின்னாடி இருக்கிறத காண முடியுது முன்னாடி இருக்கிறத பார்க்க முடியல அப்படின்னா அவர் யூஸ் பண்ண வேண்டிய குவிய தூரம் எஃப்இ கொல்ட்டு ஸ்மால் டி இன்ட்டு கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி மைனஸ் கேபிட்டல் டி நீங்கள் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது எளிய நுண்ணோக்கியாக செயல்படுவது எது எளிய நுண்ணோக்கியாக செயல்படுவது குறைந்த குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு குவி தான் எளிய நுண்ணோக்கியாக செயல்படுது லென்ஸ் இல்லை குவி லென்ஸ் ஸோ எளிய நுண்ணோக்கியாக செயல்படுவது குறைந்த குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸ் மனித கண்ணாக இருக்கிறது மனித கண் வந்து எந்த லென்ஸ் மாதிரி செயல்படுதுன்னு கேட்டாலும் குவி லென்ஸ் தான் சொல்லணும் எளிய நுண்ணோக்கியாக செயல்படுறது எதுன்னு கேட்டாலும் குவிலன்ஸ் தான் சொல்லும் குறைந்த குவியை தொலைவு கொண்ட குவிலன்ஸ் அடுத்த கொஸ்டின் குவிலன்ஸை கண்களுக்கு அருகே வைக்கும் போது தோன்றும் பின்பம் குவிலன்ஸை கண்களுக்கு அருகே வைக்கும் போது தோன்றும் பின்பம் பெரிதாக்கப்பட்ட மாயபின்பம் பெரிதாக்கப்பட்ட மாய பின்பம் குவிலன்சில் பொருள் ஒளியியல் மையத்திற்கும் முக்கிய குவியத்திற்கும் இடையே வைக்கப்படும் போது என்ன நிகழும் குவிலன்ஸ்ல பொருளை ஒளியியல் மையத்திற்கும் முக்கிய குவியத்திற்கும் இடையே வைக்கிறாங்க அப்போ என்ன நிகழும் கேட்குறாங்க லென்ஸானது பெ நேரான பெரிதாக்கப்பட்ட மாய பிம்பத்தை பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் உருவாக்கும் லென்ஸு நேரான பெரிதாக்கப்பட்ட மாய பின்பத்தை உருவாக்கும் மாய பிம்பத்தை பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் உருவாக்கும் ஓகே அடுத்த கொஸ்டின் அப்படி உருவாக்குற அந்த பின்பத்தோட தொலைவு எப்படி இருக்கும்னா தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதாவது இருபத்தஞ்சி சென்டிமீட்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போனா குவிலன்ஸ்ல முக்கிய குவியத்திற்கும் ஒளியியல் மையத்திற்கும் இடையில் பொருள் வைக்கும்போது என்ன பின்பம் உருவாகும்னா நேரான பெரிதாக்கப்பட்ட மாய பிம்பம் உருவாகும் பிம்பத்தோட தொலைவு வந்து தெளிவுறு காட்சியின் மீட்டர் தொலைவு அதாவது இருபத்தஞ்சு சென்டிமீட்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் நுண்ணோக்கியின் உருப்பெருக்கு திறன் அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் முக்கியமான கொஸ்டின் நுண்ணோக்கியின் உருப்பெருக்கு திறன் அதிகரிக்க குவிலென்ஸின் குவிய தொலைவை குறைக்கணும் நம்ம வரல அதிகரிக்கணும்னு நம்ம சொல்லக்கூடாது குவி லென்ஸின் குவிய தொலைவு என்ன செய்யணுமா குறைக்கும் பொழுது ஒரு லென்ஸோட குவிய தொலைவு குறைக்கும் போது தான் அதனோட உருப்பெருக்கு திறன் வந்து அதிகமாகுது ஆப்போசிட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க குவிய தொலைவு குறைக்கும் பொழுது உருப்பெருக்கும் திறன் அதிகமாகுது ஓகே அடுத்த கொஸ்டின் கூட்டு நுண்ணோக்கியில் உபயோகிக்கப்படும் லென்ஸ் எது கூட்டு நுண்ணோக்கியில் உபயோகிக்கப்படும் லென்ஸு எளிய நுண்ணோக்கியில் சொன்னோம் என்ன சொன்னால் குறைந்த குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸு கூட்டு நுண்ணோக்கியில் வந்து இரண்டு குவி லென்ஸ்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க கூட்டு நுண்ணோக்கி ரெண்டுலேயுமே குவிலன்ஸ் தான் எளிய நுண்ணோக்கி அண்ட் கூட்டு நுண்ணோக்கியில் குவிலன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க எளிய நுண்ணோக்கியில் ஒரு குவிலன்ஸும் கூட்டு நுண்ணோக்கியில் வந்து ரெண்டு குவிலன்ஸும் வந்து யூஸ் பண்ணுறாங்க எதுக்காக ரெண்டு குவிலன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா உருப்பெருக்கத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக கூட்டு நுண்ணோக்கியில் ரெண்டு குவிலன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது தடை அறிவியல் துறை கைரேகை பகுத்தறிய பூச்சிகள் பூக்கள் பாகங்கள் உற்று நோக்க கடிகாரம் பழுது பார்க்க ஆபரணங்கள் செய்பவர்கள் எதை பயன்படுத்துகிறாங்கன்னா எளிய நுண்ணோக்கியை பயன்படுத்துகிறாங்க தடை அறிவியல் துறை கைரேகை பகுத்தறிய பூச்சிகள் பூக்கள் பாகங்கள் உற்று நோக்க கடிகாரம் பழுது பார்க்க கடிகாரம் பழுது பார்க்குறவங்க கையில் லென்ஸ் வச்சுருப்பாங்க அது என்னென்னா எளிய நுண்ணோக்கி எளிய நுண்ணோக்கியை செயல்படுவது என்னதுன்னா குவி லென்ஸு குறைந்த குவிய தூரம் கொண்டது ஸோ கடிகாரம் பழுது பார்க்குறவங்க ஆபரணம் செய்யறவெல்லாம் யூஸ் பண்ணுறது எளிய நுண்ணோக்கின்னு சொல்கிறாங்க அடுத்தது கூட்டு நுண்ணோக்கி உருப்பெருக்கும் திறன் எளிய நுண்ணோக்கியோட உறுப்பெருக்கும் திறனை கம்பேர் பண்ணும்போது எதை அதிகம்னா கூட்டு நோக்கியோட உருப்பெருக்கும் திறன் தான் அதிகம் ஆப்வியஸா எத்தனை மடங்கு அதிகம் அப்படின்னா எளிய நுண்ணோக்கியை விட ஐம்பது முதல் இரநூறு மடங்கு அதிகம் கூட்டணி நோக்கியின் உருப்பெருக்கும் திறன் எளிய நுண்ணோக்கியை விட ஐம்பது முதல் இரநூறு மடங்கு அதிகமாக இருக்குது ஓகே அடுத்த கொஷின் கூட்டு நோக்கி எப்படி அது செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கூட்டு நோக்கியில் வந்து ரெண்டு லென்ஸ் இருக்கும் பொருளருகு லென்ஸ் இருக்கும் கண்ணறுகு லென்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கூட்டுன்னு நோக்கியில் ரெண்டு குவி லென்ஸுகள் யூஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து பொருளருகு லென்ஸ் அப்படின்னு நம்ம பொருள் வைக்கக்கூடாதுக்கு பக்கத்தில் இருக்கும் பொருளருகு லென்ஸ் இன்னொன்று கண்ணருகு லென்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு குவி லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இதில் பொருளருகு லென்ஸ் பார்த்திங்கன்னா குறைந்த குவிய தூரம் கொண்டதாக இருக்கும் கண்ணறுகு லென்ஸ் வந்து அதிக குவிய தூரம் கொண்டதாக இருக்கும் பொருளருகு லென்ஸ் வந்து மறுபக்கத்தில் தலைகீழான பெரிய பின்பத்தை உருவாக்கும் கண்ணறு லென்ஸ் அதே பக்கத்தில் பெரிய நேரான மாய பிம்பத்தை உருவாக்கும் ஸோ பொருளருகு லென்ஸ் அப்படின்னா பொருள் வந்து தலைகீழாக இருக்குன்னு அமைச்சிக்கோங்க பொருள் வந்து மறுபக்கத்தில் உருவாக்கும் தலைகீழான மெய் பிம்பத்தை உருவாக்கும் கண்ணறு லென்ஸ் வந்து அதே பக்கத்தில் உருவாக்குது பெரிய நேரான பின்பத்தை வந்து உருவாக்கும் இதுதான் இது ரெண்டுக்கும் பொருளருகு லென்ஸ் அண்ட் கண்ணருக்கு லென்ஸ்குள்ளே டிஃப்ரெண்ட்டு ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் வெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவது எது வெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவது நகரும் நுண்ணோக்கி கூட்டு நுண்ணோக்கி இல்லை எளிய நுண்ணோக்கி இல்லை தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவது நகரும் நுண்ணோக்கி நகரும் நுண்ணோக்கியின் மீச்சிற்றளவு எவ்வளோ அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் நகரும் நுண்ணோக்கியின் மீச்சிற்றளவு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் அடுத்த கொஸ்டின் முதன் முதலில் தொலைநோக்கி உருவாக்கியவர் யார்னா ஜோகன் லிப்ரஷே அப்படின்றவர் தான் முதன் முதலில் தொலைநோக்கியை உருவாக்குனவர் ஜோகன் லிப்ரஷே தான் முதன் முதலில் தொலைநோக்கி உருவாக்கினார் அது உருவாக்கிய வருடம் ஆயிரத்தி அறநூற்றி எட்டு ஓகே அடுத்த கொஷின் கலிலிய தொலைநோக்கி எதுக்கு யூஸ் பண்ணுறான் அவர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணார் அப்படின்னா கலிலியோ தொலைநோக்கி மின்மீன்களை உற்று நோக்க அவர் யூஸ் பண்ணார் அதன் மூலம் அவர் என்னென்ன கண்டுபிடிச்சார்னா வியாழன் சனிக்கோள்களை சுற்றியுள்ள வளையங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணார் கலிலியோ தொலைநோக்கி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா விண்மீன்களை உற்று நோக்க யூஸ் பண்ணார் வியாழன் சனிக்கோள்களை சுற்றியுள்ள வளையங்களை கண்டுபிடிச்சது கலிலியோ வந்து அது குறித்து ஆராய்ச்சி செஞ்சார் அடுத்தது கெப்ளர் தொலைநோக்கி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்று கெப்ளர் தொலைநோக்கி தற்கால வானியல் தொலைநோக்கி எது அப்படின்னா கெப்ளர் தொலைக்கோள் ஸோ வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தற்கால வானியல் தொலைநோக்கியாக செயல்படுறது எதுனா கெப்ளர் தொலைநோக்கி ஓகே அடுத்தது ஒளியியல் பண்புகள் அடிப்படையில் தொலைநோக்கிகளை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ரெண்டு டைப் இருக்குது ஒளியியல் பண்புகள் அதை அடிப்படையாக வச்சு ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ஒளி விலகல் இன்னொன்று ஒலி எதிரொலிப்பு தொலைக்கோ தொலைநோக்கி ஒலி விலகல் தொலைநோக்கி ஒன்று ஒலி எதிரொலிப்பு தொலைநோக்கி ஒன்று அதில் என்ன மேஜரான ஒரு பாயிண்ட்னா ஒலி விலகல் தொலைநோக்கியில் லென்ஸு யூஸ் பண்ணுறாங்க ஒலி எதிரொலிப்பு தொலைநோக்கியில் கோலக ஆடிகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒலி விலகல் தொலைநோக்கியில் லென்ஸும் ஒலி எதிரொழிப்பு தொலைநோக்கியில் கோலக ஆடிகள் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒலி ஒளியியல் பண்பு அடிப்படையில் தொலைநோக்கியை எத்தனை பிரிவாக பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலான்னு சொல்லலாம் ஒலி விலகல் வந்து லென்ஸும் ஒலி எதிரொழிப்பு கோலக ஆடிகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கலிலியோ கெப்ளர் தொலைநோக்கிகள் நிறமற்ற ஒலிவிலக்கிகள் எதற்கு எடுத்துக்காட்டு கலிலியோ தொலைநோக்கி கெப்ளர் தொலைநோக்கி நிறமற்ற ஒளி விளக்கிகள் இதெல்லாம் எதற்கு எடுத்துக்காட்டுனா ஒளி விலகல் தொலைநோக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு ஒளி விலகல் தொலைநோக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா கலிலியோ கெப்ளர் தொலைநோக்கி நிறமற்ற ஒளி விளக்கிகள் அடுத்தது கிரிகேரியன் நியூட்டன் அண்ட் கேஸ்க்ரைன் தொலைநோக்கிகள் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஒலி எதிரொலிப்பு தொலைநோக்கிகள் ஒலி எதிரொலிப்பு தொலைநோக்கிகள் கிரிகேரியன் நியூட்டன் அண்ட் கேஸ்கிரைன் தொலைநோக்கி எதுக்கு எடுத்துக்காட்டால் ஒலி எதிரொலிப்பு தொலைநோக்கி கலிலியோன் கெப்லரோட தொலைநோக்கிகள் வந்து ஒலி விலகல் தொலைநோக்கி எடுத்துக்காட்டு கிரிகேரியன் நியூட்டன் கேஸ்கிரைன் வந்து ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு ஓகே காணக்கூடிய பொருள் அடிப்படையில் தொலைநோக்கிகள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஒளியியல் பண்பு ஒளியியல் பண்பு அடிப்படையில் தொலைநோக்கிகள் ரெண்டு டைப்பாக பிரித்தோம் ஒலி விலகல் ஒளி எதிரொலிப்பு இப்போது காணக்கூடிய பொருள் அடிப்படையில் தொலைநோக்கிகள் எத்தனை டைப்னா அதுவும் ரெண்டு டைப் தான் வானியல் பொருட்கள் நிலப்பரப்பு வானியல் தொலைநோக்கி ஒண்ணு நிலப்பரப்பு தொலைநோக்கி ஒண்ணு வானியல் தொலைநோக்கியும் நிலப்பரப்பு தொலைநோக்கியும் அப்படி என்ன முக்கிய வேறுபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வானியல் தொலைநோக்கியில் இறுதி பின்பம் எப்படி கிடைக்கும்னா தலைகீழாக இருக்கும் நிலப்பரப்பு தொலைநோக்கியில் நேரான இறுதி பின்பம் கிடைக்கும் ஸோ வானதுல இருந்து பார்க்கும்போது தலைகீழாக தெரியுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வானியல் தொலைநோக்கியில் வந்து தலைகீழான இறுதி பின்பமும் நிலப்பரப்பு தொலைநோக்கியில் வந்து நேரான இறுதி பின்பமும் வந்து நமக்கு கிடைக்கிது இதுதான் முக்கியமான வேறுபாடு வானியல் தொலைநோக்கிக்கும் நிலப்பரப்பு தொலைநோக்கிக்கும் இந்த நேரா தெரிகிறதும் தலையீழா தான் முக்கிய வேறுபாடு ஓகே அடுத்த கொஸ்டின் குறைவான செறிவுடைய ஒளியிலும் தொலைநோக்கி பயன்படுத்தலாம் இது வந்து ஹிண்ட்டு மாதிரி அதாவது தொலைநோக்கிய தொலைநோக்கியோட முக்கியமான ஒரு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குறைவான செறிவுடைய ஒளியிலும் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா தொலைநோக்கியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எளிதாக வேறு இடத்திற்கு வந்து எடுத்து செல்லலாம் எளிதாக வேறு இடத்திற்கு நம்ம எடுத்து செல்ல முடியும் கூட்டு நுண்ணோக்கி தொலைநோக்கி கூட்டு நுண்ணோக்கி எளிதாக வேறு இடத்திற்கு எடுத்து செல்ல முடியாது சாரி வே எளிதாக வேறு இடத்திற்கு எடுத்து செல்ல முடியாது அது கூட்டு நுண்ணோக்கியா தொலைநோக்கியான்னு கேட்டாங்கன்னா தொலைநோக்கி தான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா தொலைநோக்கி வந்து நம்ம ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து இப்போ பெருசாக இருக்கிறனால நம்ம வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ரொம்ப கஷ்டம் ஸோ எளிதாக வேறு இடத்துக்கு எடுத்து செல்ல முடியாத தொலைநோக்கி எடுத்து செல்லக்கூடியது வந்து கூட்டு நுண்ணோக்கி நுண்ணோக்கியால் குறைவான செறிவுடைய ஒளியிலும் தொலைநோக்கி பயன்படுத்தலாம் இதை கொஸ்டினாக கூட கேட்கலாம் குறைவான செறிவுடைய ஒளியிலும் பயன்படுத்தக்கூடியது நுண்ணோக்கியா கூட்டு நுண்ணோக்கியா இல்லை தொலைநோக்கியானா தொலைநோக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவள் தான் அந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதோடய புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து ஃபஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசனுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேர்ட் லெசனோட நோட்ஸும் வந்து சீக்கிரமாக நம்ம போட ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சயின்ஸ் நோட்ஸ்க்காக நம்ம வந்து இந்த மாதிரி லெசன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் எல்லா பாயிண்ட்ஸும் மிஸ் பண்ணாமல் இந்த லெசனில் கொடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ